You are watching Grace Television. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவோடு பேசுவோம் என்ன நிகழ்ச்சி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே சொல்லுகிற எங்களுக்கு பலன் கிடைக்கிறது, உணர்வு ஏற்படுகிறது, சமாதானம் கிடைக்கிறது, ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடிகிறது, தேவ நடத்துதலை புரிய முடிகிறது. ஏன்னா அந்த தேவன் அப்படிப்பட்டவர். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட மேடையிலே அமர்ந்து அந்த வார்த்தைகளை அப்படி சொல்லி செல்வதல்ல பிரியமானவர்களே, போதிக்கிறவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை கை கொண்டு போதிக்க வேண்டும், கேட்கிற ஜனங்களும் அந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஏதோ நேரத்தை வீணடிப்பதற்காக பேசவில்லை, இதற்கு கிரயம் செலுத்தப்படுகிறது, தேவைகள் அதிகம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. இது ஏதோ ஒன்று ஏதோ சொல்லி பண்ணல, எப்படியாயினும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும், ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்குள் நுழைய வேண்டும், எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டும், எதிரியை கண்டு விலகி ஓடாமல் உறுதியாய் நின்று உண்மை தெய்வத்திற்கு உத்தம சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று இப்படி பல நோக்கங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கு இந்த செய்தி வழங்கப்படுகிறது. இன்றைக்கும் ஒரு செய்தி, ஒரு வார்த்தை உங்கள் காதுகளில் துணிக்கிறது என்ன? எதிர்ப்புகளை கண்டு கலங்குகிறீர்களா? என்ன எதிர்ப்புகளை கண்டு கலங்குகிறீர்களா? எதிர்ப்பான நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள், ஆளும் கட்சி எதிர்கட்சி, எந்த இடத்திலும் நம்முடைய நாடு அந்நிய நாட்டின் மூலமாக எதிர்ப்புகள் எதிரும் புதிருமாய் இருக்கிறதான சூழ்நிலை. ஒரு கருத்துக்கு ஒத்துப்போகிற மனநிலை எல்லாருக்கும் கிடையாது. ஒரு நல்லது சொன்னால் அதை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கதான் செய்கிறது. எதிர்ப்பின் அனுபவம் வேதத்திலும் அதுதான். ஒரு உண்மையை சொன்னால் பொய்யை ரூபிக்க, பொய்யை நிரூபிக்க ஒருவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். உண்மையான தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவனுக்கு விரோதமாக சாத்தான் எதிரியாய் இருந்து அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு எதிரி. ஏவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் செயல்படுகிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அவன் எதிர்க்கிறவன். கிறிஸ்து அவர் அவருடைய காரியங்களை செய்கிறார், ஆனால் அவருக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து என்று ஒருவன் எழும்பி இந்த உலகத்தில் கிரியை செய்ய போகிறார். இப்ப எதிர்ப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்கள் கண் முன்பாக, உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், வேலையில், வியாபாரத்தில், நடைமுறை வாழ்க்கையில் எதிர்ப்பான எல்லைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அதை கண்டு கலங்குறீங்களா என்பதுதான் ஒரு கேள்வி. வேதத்தில் யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் படிக்க முடியும். அவர் ஒரு யூத ராஜா. அநேக ராஜாக்களை குறித்து வேதத்தில் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்தவர்கள் சிலர் உண்டு. அதிலே ஒருவர் யோசபாத். இந்த யோசபாத்தின் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவரை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2 Nalagamam 20:15. Second Chronicle chapter 20 verse 15.
ரெண்டு நாளாகமம் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என்ன சம்பவம்? தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற, தேவனுக்காக வாழணும்னு நினைத்து இருக்கிறதான தேவ மனுஷன் ராஜா யோசபாத். இந்த யோசபாத்துக்கு எதிர்ப்பாக, விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இது பயங்கரமான ஒரு பதட்டமான சூழ்நிலை, கலக்கமான சூழ்நிலை. இந்த எதிர்ப்பான இந்த நிலையில் யோசபாத் செய்த காரியங்கள் எல்லாம் வரிசை அப்படியே கீழே எழுதப்பட்டிருக்கு. அவங்க செய்தது என்ன? உபவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நெருங்குறாங்க. அதுதான், ஆண்டவர்கிட்ட நெருங்குறாங்க. இப்படி நெருங்கும் போது அங்கே தேவன் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு மனுஷன் மூலமா. 14 வசனத்துல பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் இறங்கின பின்பு அந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். அந்த வார்த்தை தான், யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, நான் சொல்லுவதை கேளுங்க. நீங்கள் அந்த கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க, எதிர்ப்பை கண்டு பயப்படாதீங்க. இதான் ஆண்டவருடைய வார்த்தை. எதிர்ப்பை கண்டு கலங்காதீங்க, இதான் தேவன் நம்மோடு பேசுறது. எதிர்ப்பு சாகிற வரைக்கும் வரதான் செய்யும். யார் உங்களை எதிர்ப்பாங்க, யார் உங்களுக்கு முன்பாக எழும்புவாங்க தெரியாது நமக்கு. அவங்க எழும்பும் போதுதான் தெரியும் உங்களை எதிர்க்கிற கூட்டம் யாரு. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அடையாளம் தெரியாது. ஒரு நல்ல காரியம் இருக்கும், கெட்ட காரியம் இருக்கும். அந்த காரியத்துல அனுசரித்து போறவங்களும் இருப்பாங்க, அதை நேரா எதிர்க்கிறவங்களும் மறைவா எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எப்போ? ஆபத்தான சூழ்நிலை, பிரச்சனை வரும்போதுதான். உங்களை நேசிக்கிறவங்க யாரு, உங்களை விரோதிக்கிறவங்க யாரு, உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க யாரு, உங்களை எதிர்த்து உங்களை வேதனைப்படுத்துறவங்க யாருன்னு அடையாளத்தை காண்பிப்பார் தேவர். அப்ப அங்க சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இதை சொல்லிட்டு இன்னும் அநேக காரியம் கேட்டு சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள். எனவே பிரியமானவர்களே, எதிர்ப்பை கண்டு கலங்காதீங்க. தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் உங்களோடு பேசுகிறார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். என்னென்னலாம் சொல்றாரோ அதன்படி நீங்க நடக்கணும். அவர் யுத்தம் பண்ணுவார், யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பார், அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அன்பான தெய்வமே துதிக்கிறோம், எதிர்ப்பில் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எதிர்ப்பை மேற்கொள்ள பலன்தார். இப்படி ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் நடக்கட்டும். உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.